வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே கடலை ஆலை அதிகமாக இருக்கிற இடமான ஆலங்குடியில் அம்பாள் அப்படிங்கிற ஒரு மில்லில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். அதுக்கு எப்படி ஏலம் விடுறாங்க, அதை எப்படி மூட்டை போடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16 மூட்டை அரிசி வந்துச்சு. இந்த 16 மூட்டை அரிசி ஒரு மூட்டைக்கு வந்து 81.5 கிலோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து ஒரு சாக்கம் பிடிக்கிறாங்க. 81.5 கிலோ, 80 கிலோ வந்து ஒரு சாக்குக்குள்ள, ஒரு மூட்டைக்குள்ள கணக்கு, 1.5 கிலோ வந்து சாக்கு கணக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ மூட்டை கணக்கில் தான் நமக்கு ரேட் எல்லாம் வைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கல்லையோட தரத்தையும் நம்ம கல்லையோட பதத்தையும் பார்த்துட்டு அது வர்ற வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒவ்வொருத்தங்களா ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு 7000, 7200, 7500 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏலம் விட்டு எவ்வளோ எவ்வளோ கொண்டாந்து நிப்பாட்டுறாங்களோ அதுதான் நம்மளோட கல்லையோட விலை. அது மாதிரி நம்மள்ட்ட வந்து 7700 போணுச்சு ஒரு மூட்டை. 80 கிலோ வந்து 7700. அதே மாதிரி நமக்கு 16 மூட்டை வந்துருந்துச்சு, 1,23,400 சொச்சம் வந்துச்சு. அந்த மூட்டைக்கு 150 அப்படின்னு சொல்லி கூலி எடுத்துக்கிட்டாங்க, போக நமக்கு 1,21,000 கையில் மிச்சப்படுச்சு. இப்படி தான் ஏலம் விடுறாங்க, இப்படி தான் ஏலம் விடுறது. இப்படி தான் நம்ம விவசாயிகள் கடலை அடித்து ஆலையில் கொண்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அப்பையிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக கடலை ஆலைகள் உள்ள ஏரியா ஆலங்குடி. தமிழ்நாட்டிலேயே கடலை ஆலைக்கு கொண்டு வரும் பொழுது நல்லா காய போட்டு கொண்டு வாங்க. அதுக்கு ரொம்ப காய போட்டிங்கன்னா பருப்பாக போகிறோம். நல்லா காய போட்டு ஓரளவுக்கு நெத்து மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. உடம்புச்சு ரொம்ப பருப்பாக போயிடுச்சு அப்படின்னா விலையும் கொஞ்சம் குறைச்சலாக போயிடும். ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னீங்கன்னா அந்த கல்ல பருப்பு வந்து ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும். அதனால் வந்து விலை கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் பதமாங்கிறத விட நல்லா நெத்து மாதிரி கொண்டு வாங்க. ரொம்ப ஈரமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா ரேட்டு கம்மியாக போயிடும், அதில் உங்களுக்கு அடியாகி போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்து கரெக்டாக கொண்டு வாங்க. இது மாதிரி தான் ஏலம் விடுறது. இப்போ இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லையை வந்து சலித்து அதை வந்து பருப்பு முழுமுழு பருப்பாக தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து வியாபாரிகள் வாங்கினதுக்கு அப்புறமேட்டி இது அவங்க ரெடி பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூட்டை 8000 வரையும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வரத்துகள் அதிகமாக விலையும் குறையுது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் கொண்டாந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டாந்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.